ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? ஃபெஸ்டிவலுக்காக காத்துட்ருக்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற பாலை யூஸ் பண்ணியே கொஞ்சம் கூட சொதப்பாமல் 100% பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் பண்ணலாம். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் பதிவிடுங்க. 1 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாம். பாத்திரம் அடி கனமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அகலமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க். தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக ஃபுல் க்ரீம் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ணி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சீக்கிரமே கோவா ரெடி ஆயிரும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரியே இந்த ஸ்டேஜில் பால்கோவா இருக்கும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கோவா நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா 1/4 கப் அளவு மைதா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா தாராளமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஃபிங்கர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஜென்டிலாக டோ மேக் பண்ணணும். சப்போஸ் டோவில் வந்து தண்ணீர் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு பால்ஸ் மேக் பண்ணும்போது சரியாக உருட்ட வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பிணையும் போதே கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி பாருங்கள். ப்ராப்பராக கிராக் விழுகாமல் உருட்ட வருது அப்படின்னா நீங்கள் அதோட தண்ணீர் ஊற்றுறத நிப்பாட்டிக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 1/4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டது. இப்போ இந்த டோ நல்லா ஊறட்டும். நம்ம இந்த கேப்பில் குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் சுகர், கிட்டத்தட்ட 200 கிராம் சுகர் இருக்கும். அதே கப்பில் 1 கப்பளவு வாட்டர். நல்லா சுகர் கரையணும், அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. கூடவே கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். சிரப் ஆறுனதுக்கப்புறமா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகக்கூடாது, அதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இதை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணலாம். 2-3 இதழ் போதும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ளசன்ட் கலர் ப்ளஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல், இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க. அதுதான் ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி. சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குலாப் ஜாமுனுக்கு தேவையான பால்ஸை மேக் பண்ணிடலாம். மீடியம் சைஸில் டோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தட்டையாக உருட்டணும். அதுக்கப்புறம் லைட்டாக உருட்டினோம்னா எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் பால்ஸ் ரெடி ஆயிரும். அழுத்தமாக உருட்டும் போது உங்களுக்கு நல்லா மெர்ஜாகி ஃப்ரை ஆகும் போது உடையாது. இந்த குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட 18-20 பால்ஸ் கிடைக்கும். இதை இப்போது லைட்டாக ஹீட்டான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்சால் லோ ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 5-6 பால்ஸை உள்ளே சேர்த்துட்டு லாங் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கரண்டியுடைய பின்பக்கத்தை யூஸ் பண்ணி இதே மாதிரி ஆயிலை ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சிவந்து ஃப்ரையாகி கிடைக்கும். கஷ்டமாக இருந்தால் ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரியே லைட்டாக திருப்பி விடுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு லைட் கலர் போதுன்னா அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த பால்ஸை எடுத்து வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய சிரப்பில் போட்டு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துடலாம். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சிரப் வந்து நல்ல வார்ம் கண்டிஷனில் இருக்குது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. மினிமம் 2 ஹவர்ஸ், அப்படி இல்லைன்னா ஓவரைட் நல்லா இது ஊறட்டும். ரொம்பவே பிரமாதமான, எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் 100% பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.